ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிண்டு ஜோனல் சேனல். எல்லோருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம இன்னைக்கு தர்பூசணியை வச்சு இன்னைக்கு ஒரு அல்வா செய்யலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். தர்பூசணி பழத்தில் நிறைய நன்மைகள் இருக்குது. நம்ம போக போக அதை பற்றி பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஒரு தர்பூசணியை பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். உள்ளே இருக்கிற பழத்தை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம கட் பண்ண பாதி பழத்தையும் பாதியாக கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணி எடுத்த பிறகு தோலையும் சீவிட்டு சாப்பரில் வச்சு நல்லா இது போல் சீவிக்குங்க. போ அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு மேலே இருக்கிற சீவி வச்சுருக்க பழத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம பழத்தை சாப்பிட்டு தோலை எல்லாரும் தூக்கி போடுவோம். தோலை தூக்கி போடாமல் இந்த மாதிரியும் செஞ்சு சாப்பிடலாம். வேஸ்ட் பண்ணாமல் இது டேஸ்ட் பார்த்தீங்கன்னா கேரட் அல்வா டேஸ்ட் வரும் உங்களுக்கு. கேரட் அல்வா எப்படி செய்யறதுன்ட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா அடுத்த வீடியோவில் நான் செஞ்சு காட்டுறேன். இப்போ தண்ணியெல்லாம் வடிகட்டிட்ட பிறகு ஒரு பேனில் நெய் விட்டுட்டு போதுமான அளவு முந்திரியை சேர்த்துக்கோங்க. முந்திரி நல்லா வறுபட்ட பிறகு தனியாக எடுத்து வச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிட்டு நெய் உருகிட்ட பிறகு நம்ம சீவி வச்சிருக்க பூசணிக்காய் தோலையும் சேர்த்துட்டு நல்ல நெய்லேயே நல்லா வேகட்டும். சிம்மில் வச்சு 5 நிமிஷம் நல்லா இது போல் கலந்து விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெயில் காலத்தில் கிடைக்கிற தர்பூசணியால் நிறைய நன்மைகள் இருக்குது. அதில் நார் சத்து இருக்குது, அதிக அளவு விட்டமின் பியும் சியும் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், சுகர் பார்த்தீங்கன்னா ஒரு தர்பூசணிலேயே 6.2 100 கிராம் சுகர் மட்டும்தான் இருக்குது. அதனால் சுகர் பேஷண்ட் இதை தாராளமாக சாப்பிட்லாம். இந்த மாதிரி தோலையும் தூக்கி போடாமல் நம்ம செய்கிறதால இதில் நிறைய நன்மைகள் கிடைக்கும் நம்மளுக்கு. நம்ம சேனலில் நம்ம நிறைய டிஃப்ரெண்ட்டான அல்வா செஞ்சுருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பில் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். சீவி வச்ச தர்பூசணி தோல் நல்லா வெந்த பிறகு ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துட்ட பிறகு நம்ம போதுமான அளவு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். உங்கள் சுவைக்கேற்ற மாதிரி சர்க்கரை சேர்த்துக்குங்க. நம்ம சால்ட் ஒரு சிட்டிகை சேர்க்கறதால சுகர் அளவையும் அந்த சுவையையும் தூக்கி கொடுக்கும். அதனால தான் நம்ம ஸ்வீட் செய்யும்போது ஒரு சிட்டிகை எப்போவுமே சால்ட்டை சேர்த்துக்கோங்க. இப்போது தேவையான அளவு கொஞ்சம் நெய்யும் விட்டுக்கலாம். நெய் விட்ட பிறகு ஃபுட் கலர் கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம செய்கிற அல்வா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கலரி விட்டுட்டே இருங்க. சர்க்கரையிலேருந்து தண்ணி வரும். தண்ணி எல்லாம் வத்திட்ட பிறகு லைட்டாக ஏலக்காய் தொளியும் சேர்த்துக்கலாம். நம்ம சுகரில் இருக்கிற தண்ணி வத்திட்ட பிறகு நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற முந்திரியும் இதில் சேர்த்துடலாம். பாருங்கள், இது போல் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு கலரி விட்டுக்குங்க. கைவிடாமல் நல்லா கிண்டிட்டே இருங்க. அப்போது தான் அடி பிடிக்காமல் நல்ல டேஸ்டியாக நம்ம அல்வா ரெடி ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் காமெடி வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் சப்போர்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மாதிரி கலரி கொடுத்துட்டே இருங்க. இப்போது அல்வா ரெடி. பக்கத்துலேயே நம்ம தர்பூசணி ஜூஸையும் வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். டாடா பாய். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.